ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசஸ் நியூஸிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான 3 T20 போட்டி கொண்ட சீரியஸ் நியூசிலாந்தில் நாளையிலிருந்து நடக்க போகுது. ஸோ நாளைக்கு முதல் T20 மேட்ச் இந்திய நேரப்படி மதியம் 12 மணிக்கு நியூசிலாந்தில் தொடங்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்த இரண்டு அணியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதினதில் 11 போட்டிகள் T20 இந்தியாவும் 9 வந்து நியூசிலாந்தும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம நியூசிலாந்து அணியுடைய பிளேயிங் லெவன் பலம் பலவீனத்தை பார்ப்போம். நியூசிலாந்து அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஃபைன் அலன் விளையாடுவாங்க. அடுத்ததான் கான்வே, இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக அந்த அணியில் விளையாடுவாங்க. மூன்றாவது ஆர்டரில் அந்த அணியுடைய கேப்டன் கே எம் வில்லியம்சன் விளையாடுவாங்க. கே எம் வில்லியம்சன் இந்த தொடரில் வந்து ரெஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் ஐபிஎல்ல வந்து மோசமான முறையில் விளையாண்டதுனால எஸ்ஆர் கச்சனை கலட்டி விட்டதுனால தன்னை நிரூபிக்கிறதுக்காக இந்த தொடரில் வந்து அவர் வந்து ரெஸ்டெல்லாம் வேணாம் நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கியிருக்காரு. மூன்றாவது ஆர்டர் தற்போது சூப்பரான ஃபார்ம் இருக்கிற பிலிப்ஸ் வந்து விளையாடுவார். நான்காவது ஆர்டரில் சூப்பரான ஃபார்மில் இருக்கிற மிச்சல் விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த ஆர்டரில் ஜெமினிசம், அதற்கு அடுத்த ஆர்டரில் ஆல்ரவுண்டர் மிச்சல் ஷார்ட்னர் விளையாடுவாங்க. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ல லாக் டக்கர் விளையாடுவாங்க. டிம் சவுதி மற்றும் ஃபர்குசன் அந்த அணியோடைய முதன்மை ஃபாஸ்ட் போலராக இருக்காங்க. ஸ்பின் போலிங் அட்டாக்ல ஈஸ் சவுதி இருக்காங்க. நியூசிலாந்து அணியை பொறுத்தல உள்ள T20 வேர்ல்டு கப்பில் மோதின அதே அணி தான் வந்து இருக்குது. ட்ரெண்ட் போல்டு மட்டும் இல்லை. ஸோ மற்றபடி அந்த அணியில் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் இந்திய அணியில் வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் விளையாண்ட வீரர்களுக்கு எல்லாருக்குமே ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 5 T20 வேர்ல்டு கப்பில் விளையாண்ட வீரர்கள் மட்டுமே இந்திய பிளேயிங் லெவலில் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மேட்சுங்கிறது அவங்க மண்ணில் நடக்குது. பந்து வச்சு பேட்டிங் எல்லாத்துலேயுமே ஒரு சூப்பரான அணியை கொண்டு தான் இந்திய அணிக்கு எதிராக வந்து மோத போகிறாங்க. ஸோ நியூசிலாந்து அணி டாஸ் வெற்றி பெற்றால் முதல்ல பந்தி வீச வாய்ப்பு இருக்குது. ஸோ பந்தி வீசி 150 ரன்குள்ளே இந்திய அணியை சுட்டினா இந்த முதல் T20 மேட்ச்சில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் இந்திய அணியோடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இசான் கிஷன், சஞ்சு சாம்சன் விளையாட போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில், அதுவும் T20 அணியில், அதுவும் ஓப்பனராக விளையாட போகிறதுனால இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்த டவுன் ஆர்டரில் சையஸ் ஐயர் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் இணைஞ்சிருக்காங்க. விராட் கோலிக்கு மாற்று வீரராக அவர் விளையாட போகிறாரு. அதற்கு அடுத்தபடியாக தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்கிற T20 நம்பர் 1 பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் 4 டவுன் ஆர்டரில் விளையாடுவாங்க. 5 டவுன் ஆர்டரில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக ரிஷப் பந்த் விளையாடுவாங்க. 6 டவுன் ஆர்டரில் இந்த அணியுடைய ஆல்ரவுண்டர் கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாடுவாங்க. 7 டவுன் ஆர்டரில் வாஷிங்டன் சுந்தர், 8 டவுன் ஆர்டரில் ஹர்ஷர் பட்டேல் விளையாடுவாங்க. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ல மோயசஸ் குமார் மற்றும் ஹர்தீப் சிங் விளையாடுவாங்க. ஸ்பின் போலிங் அட்டாக்ல சகால் விளையாடுவாங்க. இதுதான் இந்தியுடைய பிளேயிங் லெவனாக பார்க்கப்படுது. இந்திய அணியை பொறுத்தளவு உள்ள இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணியாக பார்க்கப்படுது. ஸோ இந்திய அணி முதல்ல டாஸ் வெற்றி பெற்றால் பந்து வீச வாய்ப்பு இருக்குது. ஸோ 160 ரன்குள்ளே நியூசிலாந்து அணியை சுருட்டினா இந்திய அணி சேசிங்கில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இந்திய அணி முதல்ல பேட்டிங் ஆனால் 180 ல் இருந்து 200 ரன்களுக்கு மேலே அடித்தா நியூசிலாந்து அணியை அவங்களுடைய சொந்த மண்ணில் முதல் போட்டில் வீழ்த்த வாய்ப்பு இருக்குது. மேட்சில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்லை இந்திய அணி வெற்றி பெறுமா, இந்த T20 சீரியஸை இந்திய அணி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.